கொலு பொம்மைகளை போல் காட்சி தருபவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி இடமல்ல என்றும் விரைவில் அவர்கள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு இ வி கே இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூன்றாவது கொங்கு மண்டல மாநாடு திருப்பூரில் நடைபெற்றது. திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த மாநாட்டிற்கு காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் இ வி கே இளங்கோவன் தலைமை வகித்தார். மாநாட்டில் பேசிய அவர், கொலு பொம்மைகளைப் போல் காட்சியளிப்பவர்கள் கட்சியில் பதவியிலிருந்து தூக்கி வீசப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்கபாலுவின் கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் இதுபோன்ற அறிக்கைகளை தவிர்க்குமாறு கட்சி மேலிடம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். நாய் வந்து சூரியனை பார்த்து குடைச்சா சூரியன் பதில் சொல்லுமா, அதனால அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தங்கபாலு என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இந்திய மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் கட்சி தொண்டர்களும் யார் தங்கபாலு என்பதை நன்றாக அறிவார். திருப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் கமிட்டியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் குஷ்பு, திமுகவிலிருந்து வெளியே வந்ததற்கான காரணம் குறித்து யாராவது தவறாக பேசினால் புலியாக மாறிவிடுவேன் என்று தெரிவித்தார். கருணாநிதி மேல் உள்ள பாசத்தால் அதை தாம் சொல்லாமல் இருப்பதாகவும் குஷ்பு கூறினார். தைரியம் இருந்தால் நேரடியாக பேச வேண்டும் என்றும் பேட்டி கொடுத்து தம்மை சீண்ட வேண்டாம் என்றும் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் ஹசினா சைத்திற்கு குஷ்பு எச்சரிக்கை விடுத்தார். ஊர் ஆயிரம் பேசுமா, ஊர் உன்னை பத்தி ஆயிரம் பேசுது, அது வந்து விசாரிக்கிறதுக்கு விசாரணை பண்றதுக்கு நேரம் எனக்கு கிடையாது. தில் இருந்தா நேரவா, பேப்பர்ல என்ன விரல் நீட்டி பேசினா திருப்பி பதில் கொடுத்தேனா காணாம போயிடுவேன். வேண்டா, குஷ்பு பத்தி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அமைதியாக இருப்பேன். ஆனா தேவையில்லாம சின்னா புலியா மாறிடுவேன். வேண்டா.